ஹாய் ஹலோ வெல்கம் முடியும். நான் உங்கள் கோப்ரோபைக்கர் விஷ்ணு கஜா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது ரிவ்யூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கோட, அதுவும் என்னோட ஃபேவரட் சூப்பர் பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வண்டி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரைம்ப் டேட்டோனா 675 R. அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கார்த்தி. வெல்கம்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச் நான் கூப்பிட்டோனே வந்ததுக்கு. ஸோ கார்த்தி, நான் பற்றி சொல்லணுன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு R3 ஷூட் பண்ணியிருப்பேன். லைக் நிறைய போஸ்ட் கூட இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல நிப்பாட்டி எடுத்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட வண்டி தான். ஸோ ஈவினிங் வந்தாங்க, ஒரு 3:00 வந்தாங்க. பட் நான் ஷூட் முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 9:00 வரைக்கும் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஷூட்டை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கார்த்தி நான் வந்து எனக்கு அப்படி தான் பழக்கமானார். ஸோ அவங்களோட பைக் ஜேர்னி, தென் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இந்த வண்டியை வாங்கினாங்க, தென் அதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஸோ அண்ணா, ஒன்ஸ் அகெயின் வெல்கம். ஸோ உங்களை பற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லைக் ஹாய், என் பேர் கார்த்திக். நான் இங்கே தான் சென்னை அடையாரில் இருக்கேன். ஸோ என் ப்ரொஃபஷன் வந்து மரைனு. ஸோ ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் எல்லோரும் அண்ணாவை கேப்டன் தான் கூப்பிடணும். கேப்டன்லாம் இல்லை, வெறும் ஜூனியர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடித்தோன்னே R15 வாங்கியிருந்தேன். அது ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயலிங் ஒரு 1 இயர் போயிட்டு வந்துட்டு R3 வாங்கினேன். R3 வாங்கி R3 தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதை வச்சு தான் நம்ம ஆள் ஷூட் பண்ணிட்டு அதில் ஒரு வீடியோ கூட செம்மையாக ஃபேமஸ் ஆச்சு. அந்தளவுக்கு நல்லா எடுத்திருந்தான். அது அதை ஒன்று எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே பைக்கிங் ஃபீல்டில் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சர்க்கிள் ஆச்சு. நிறையா கேரளா, கர்நாடகா, நிறையா ஸ்டேட் போயிட்டு க்ராஸ் கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேன். சென்னை டு பூட்டான் டு சென்னை R3. ஸோ லிட்ரலாக ஒரு ஒன் ஹோல் இயர் வந்து ஃபுல்லாக ரைடிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃபீல்டுக்கு போகாமல் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப நாளாக லைக் இந்த 90s கிட்டோட பைக்குனா வந்து அந்த R1 கிராஸ் பிளைனும் அப்புறம் டைட்டோனா 675 தான் சொல்லுவாங்க எப்போவுமே. ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணது ரொம்ப, எனக்கு வந்து டைட்டோனா ஓட்டணும், அது எத்தனை நாள் வச்சுருக்கேன் அதெல்லாம் கிடையாது. லைக் அது ஓட்டி அதை ஃபீல் பண்ணிடணும். ஓகே, நான் ஒரு 90s கிட்டு நான் ரெண்டு பைக்கில் ஏதாவது ஒரு வண்டியை நான் வச்சுக்கிறேன்ப்பா, ஓட்டிக்கிறேன்ப்பா, யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆசை சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். அதுக்காக வாங்கினேன் ஒரு 3 மந்த்ஸ் பேக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று தான் கொடைக்கானல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ரிட்டர்ன் ஆனேன். ஸோ அப்படியே அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷூட்டுக்கு வர வச்சுட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் அவரை பிடிக்க முடியாது, அவர் பிஸி ஆயிடுவார். அதனால் ஆமாம், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வண்டி க்ளீன் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து. ஆமாம், அது ரொம்ப அழுக்காக இருக்குது. வெள்ளை வண்டி வேறையா, ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ 2 நாளாக பல பூச்சிகளோட உயிரை. உங்களுக்கு பைக்கோட கிரேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக பைக் கிரேஸுக்கு முன்னாடி ஒரு லைஃப்பை வந்து எப்போவுமே ஹாப்பியாக கொண்டு போகணுன்ற மைண்ட் செட் வந்து எனக்கு காலேஜ் 1st இயர்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா நான் காலேஜ் 1st இயர் 1st செமஸ்டரில் வந்துட்டு அப்பாவோட டிஸ்கவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு எனக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஹாஸ்பிட்டல் லேட்டாக போயிருந்தேன்னா அந்த இடத்துல ஸ்பாட் டெட் கணக்கு மாதிரி வந்திருக்கும். இங்கே கூட ஸ்கார் இருக்கும் எனக்கு. ஸோ அது எனக்கு வரைக்கும் அந்த இன்சிடென்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஷார்ட்டாக அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படம் பார்த்துருப்பீங்களே, அதே கதை. நான் யார், எங்கே இருக்கேன், ஹாஸ்டல் பெட்டில் தூங்கினேன், எப்படி நான் வீட்டில் இருக்கேன், எப்படி நான் ஹேர் கட் பண்ணேன், அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு 1.5 மந்த்து வந்து கொஞ்சம் ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் எப்படி எப்படி எப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன். ஒரு 1 வீக் வந்து எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே லைக் அப்பா அம்மா அந்த என்டையர் ஃபேமிலியே எனக்கு யாருமே தெரியாது, மறந்துட்டீங்க. பட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸ்லாம் வந்தால் மட்டும் சிரிப்பேனா, அப்பயும் அந்த இது குறும்தனம் போல். ஸோ அப்போ தான் அது லைக் அதுக்கப்புறம் தான் ஒரு மைண்டில் வந்துச்சு, சரி லைஃப் வந்து எப்போ முடியும், எத்தனை நாள் இருப்போன்றதே வந்து தெரியாது. ஏன்னா லைக் இதுக்கு முன்னாடி பாஸ்டில் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் வந்துட்டு அது யூஸே கிடையாது, அதை நினச்சி பழம்புறதா. ஏன்னா அடுத்த நாள் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இருக்கிற அந்தந்த நான் தான் எந்த போஸ்ட்டு போட்டாலும் என்னோடய இதில் நோட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஹேஷ்டேக் லிவ் த மொமெண்ட், லிவ் த மொமெண்ட்டுன்னு போடுவேன். ஏன்னா லைக் நாளைக்கும் என்ன என்ன கதைன்னு, அதுவும் இப்போ இந்த 2020 பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ பேர் என்னமோ
நிறைய இன்சிடென்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் அதுலேருந்து என்ஜாய் பண்ணிடணும். ஆமாம், அதுலேருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் ஃபைன், லைக் எது என்ன ஹாப்பினஸ்ஸாக எனக்கு ஹாப்பியாக இருக்குமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. என் வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஆர் ஒன் ஃபைவ் வாங்கி கொடுத்தாங்க. வந்து அது நான் வெர்ஷன் 2 அதுலேயும் எப்போ எனக்கு பைக்கிங்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கணும்னு பார்த்தேன். என் காலேஜ் அமெண்ட்டில் படித்தேன், ஈசிஆரில் இருக்குது. ஸோ ஈசிஆர்னாவே தானே, நான் மறைன்றதுனால வந்து கம்பல்சரி ஹாஸ்டலு. ஸோ ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் மார்னிங் 7:00 ஈவினிங் 7:00 தான் அலோவ் பண்ணுவாங்க சண்டே. ஸோ எப்போவுமே சண்டே ஏர்லி மார்னிங் வரும்போது எல்லாம் சல்லுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ஒரு பைக் ரேஸ், என்னடா படத்தில் பார்த்த மாதிரிலாம் போகிறாங்களே அப்படி இப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பைக் மேலே அந்த இது ஆரம்பிச்சது, சரி நம்மளும் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் வண்டி வீட்டில் வாங்கி தரல, அப்புறம் காலேஜ் முடித்தோடனே வாங்கி தந்தாங்க, ஓட்ட ஆரம்பித்தேன். வாங்கினோடனே ஒரு லோக்கலில் ஒரு குளிருக்கு போட்டுக்கிற க்ளவுஸு, ஒரு ஜாக்கெட், எனக்கு தெரியாது ஏதோ ஒன்று போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தனியாக போனேன். ஸோ அப்போ தான் ஒரு ஆர்3 நான் பார்த்தேன், பெருசாக பயங்கரமாக தெரிஞ்சு. அப்போ தான் யமகால ஆர்3 இருக்குன்னு தெரியும், எனக்கு பெருசாக நாலேஜே கிடையாது. எனக்கு அப்போல்லாம் என் கண்ணுக்கு R15 தான் பெருசாக, இப்போவும் R15 செம வண்டி. ஸோ அப்போது அந்த நாலேஜ் இருக்க டயத்தில் சொல்கிறேன். அப்புறம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கிங்கில் வந்து, எனக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது மோஸ்ட்லி, ஏன்னா ஸ்கூல்லாம் ஈரோடு சைடு படித்ததுனால ஃபுல்லாமே. இப்போ வந்து சென்னையில் எல்லா ஏரியாலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆக்சுவலாக ஆல் ஓவர் ஸ்டேட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க பைக்கிங் பைக்கிங் பைக்கிங்னால சூப்பர். ஸோ அதான் அப்புறம் R15 ஒரு 1 இயர் அப்படி இப்படி போ ஓட்டிட்டு அவ்வளோதான், சேலிங் போயிட்டேன். சேலிங் போயிட்டு திருப்பி அதில் வந்து சேலரியில் கொஞ்சம் இனிஷியல்லாம் கட்டி R3 வாங்கினேன். வாங்கிட்டு தான் அந்த 1 இயர் ஃபுல்லாக ரைடு எவனாவது எங்கேயாவது கூப்பிட்டா சரி வா போகலாம், அந்த சைடு போகலாம், வா இந்த சைடு போகலாம் அப்படின்னு. நான் திரும்ப நீங்கள் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி போகணுன்றதுனால. ஸோ அண்ணா வந்து மெரைன் சொன்னாங்கல்ல, ஸோ அவரோட இதுவை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து கடல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் அட் த சேம் டைம் கடலில் உள்ளே போய் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் வேறு வீடியோ பண்ணுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு யாருக்காச்சும் பண்ணணும் அதை பண்ணுங்கள், அண்ணாக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ R3 எடுத்ததுக்கப்புறம் உங்கள் R3 தான் நீங்கள் அந்த பூட்டான் கிராஸ் கண்ட்ரி ரைட்லாம் போயிருந்தீங்களாண்ணா? 3 R3 போயிருந்தாங்க. R3 ஓகே. ஸோ அதை பற்றி மூணு நாள் தான் ஆச்சு நாங்கள் பூட்டான் போக, ஏதோ பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் பஸ் ஓட்டுற மாதிரி மினிமம் 1000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு. அதாவது என்ன தான் சூப்பர் பைக் எது வந்தாலும், லைக் நிறையா பேர் சொல்லுவாங்க தி பெஸ்ட்டு பைக்னா R3, ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸு, கண்ட்ரோலு, அந்த சிட்டிங் போஸ்டரு சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. அதில் ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க R3 R15 மாதிரி தானே இருக்குது அது அது, எனக்குமே அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு வாங்கும்போது. ஆனால் உண்மையிலே R3 வாங்கி அதை ஓட்டி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வண்டியை விடவோ மனசே வராது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேட்டோனா எப்படி? ஆமாம் இல்லை, இது டேட்டோனா ரிவ்யூவில் வாங்க பேசலாம். வாங்க அதை சொல்லுங்க, டேட்டோனா பற்றி சொல்லுங்க. அதான் டயட்டோனா வந்து, அதுவும் எனக்கு ஒயிட் கலர் டயட்டோனா வாங்கணும், வாங்கி ஓட்டணும், அந்த இன்லைன் 3 சவுண்டு அந்த சவுண்டை கேட்கணும், அது அது வந்து அந்த ஃபீல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். அதான் சொல்கிறல அந்த லிவ் த மொமெண்ட்டில் எனக்கு இருக்கும், இது பண்ணணும்னா பண்ணிடணும், கடன் வாங்கியாவது அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் அது செட்டில்மெண்ட் பண்ண, அந்த மாதிரி தான் மைண்ட் எனக்கு இருக்கும். ஓகே. ஸோ டயட்டோனா வந்து எப்படின்னா, டு பி ஃப்ராங்க், அது வந்து ரேஸ் ட்ராக்குக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆமாம், இது வந்து லாங் ரைடு சும்மா அப்படி இப்படின்லாம் வந்து அதுக்கான பைக் கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படின்னா, இப்போ வெளியேருந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து டயட்டோனா ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா பா செம்மையாக இருக்குது, அந்த சீட்டிங் போஸ்டருக்கும் அந்த வண்டியோட ஷேப்புக்கும் நான் அந்த மாதிரி பார்த்து அட்மையர் ஆனேன். வண்டியோட சவுண்டுக்கும் இன்லைன் 4லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கும், இன்லைன் 3 வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் மாதிரி வர சவுண்டு மாதிரி. ஆமாம், அப்படியே போயிட்டே இருக்கும், போகலாம் அந்த வண்டி ஓட்டலாம். ஆமாம், இந்த வண்டிலாம் அந்த பாட்டு கேட், சில நேரம்லாம் ஹெட்செட்டில் பாட்டு கேட்லாம் போயிட்டுருப்பா R3, இதுவே ஒரு பாட்டு மாட்டு இருக்கும். வண்டி வாங்கினா இப்போ அதை தான் சொல்லணும், வண்டி வாங்கினது ஹெட்செட் மாட்டினதே கிடையாது. என்னன்னா வந்து அதான்
நார்மலாக வீடியோக்கு முன்னாடி சொல்லி பேசிகிட்டு இருந்தோமே, நைன்டி ஸ்கிட்டுக்குனா வந்துட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாடலில், இது வந்து செவன்டீனில் ஸ்டாப் பண்ணால் அந்த ஆர் ஒன்று கிராஸ் பண்ணி தேர்ட்டீனில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நைன்டி ஸ்கிட்டோட வண்டி வண்டி கனவு வண்டி. அதான் நானே நைன்டி ஸ்கிட் ஸ்டிக்கர் எங்கேயாவது ஒட்டலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பயாவது சரி அப்பயாவது ஆயிருவீங்க. அதான் நைன்டி ஸ்கிட் ஸ்டிக்கரை பார்த்துட்டு ஏதாவது ஒரு நாலு பொண்ணு பாவம் பார்த்து சரி நைன்டி ஸ்கிட்டு சிங்கிளாக இருப்பான் அப்போ கண்டிப்பாக பேக் சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டா என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஹைவே அண்ட் ஸ்ட்ரீட் நீங்கள் ரெண்டுத்துலேயும் ஓட்டியிருப்பீங்கல்ல, என்னோட பர்ஃபார்மன்ஸ் சிட்டிக்குள்ளே வந்து ஆர் த்ரீ நான் எப்படி குழந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதே ஃபீல் தான் எனக்கு டைட்டோனாலே வரும். சூப்பராக ஓட்டலாம், சின்ன சின்ன கேப்பில் கூட ஜாலியாக எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். அந்த டயர்ட்னஸ்லாம் தெரியாது, கொஞ்சம் ஷார்ட் டைம் ஓட்டும்போது ஒன்றுமே தெரியாது. லாங் போகும்போது தான் எதாவது சொன்னேன், இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா இருக்கிறதுலே தி மோஸ்ட் அக்ரெசிவ் பொசிஷன் வந்து டைட்டோனாக் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ட்ராக்ல ஓட்டுற மாதிரி? ஆமாம் ஆமாம். அது அது அதுக்கப்புறம் கூட உட்காந்து ஓட்டி கூட காட்டலாம். ஸோ அவ்வளோ மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தீங்கன்னா ரிஸ்ட் பெயின் ஷோல்டர் பெயின் அதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ பட் ஆனால் அவுட் ஆஃப் லவ் நீங்கள் வந்து அதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு போவீங்க. ஜாலியாக போயிட்டு வந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, ஏன்னா ட்ரைம் அப்படின்னாலே எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருல்ல, அவரும் நானும் விஆர் மால் இருக்குது தெரியுமா, அப்போ விஆர் மால் கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் பைக்கில் நைட்டு வந்துட்டு இருக்கோம், எங்கள் பின்னால் வந்து ஒரு விசில் சவுண்ட் கேட்டுச்சு, ஒய் ஒய்ன்ச்சு. நான் வந்துட்டு சொன்னேன், ஏதோ ஒரு பெரிய வண்டி நம்ம பின்னால் நிற்கிதுரா, அது என்ன வண்டின்னு தெரியல அப்படின்னா, சட்டுனு இதே ஒயிட் கலர் டேட்டோனா 675 தான், எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. அந்த கிராஸ் பண்ணி அந்த யூடர்ன் அடித்து போகும்போது வேறு லெவலில் இருந்து என்னால் அவனை பிடிக்க முடியல. எப்படி அந்த வண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், பைக்னாலே பிடிக்கும். ஸோ அந்த விசில் சவுண்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் நம்ம ஆசைப்பட்டால் கூட அந்த வாங்கிலான்னா கூட மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் வரும்ல, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. மெயின்டெனன்ஸு பார்த்தீங்கன்னா லைக் இயர்லி ஒன் சர்வீஸ் பண்ணால் போதும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கா எப்படி இருக்குண்ணா வண்டியோட மெயின்டெனன்ஸ்? கம்மி தான், லைக் நான் அதான் சொல்கிறேன்ல, 10,000 ஆகும், இயர்லி ஒன் தான் சர்வீஸு, ரெண்டு சர்வீஸோ பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம்ண்ணா இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னீங்கல்ல, ஸோ இதோட பிரேக்கிங், ஏன்னா வேர்ல்ட் பெஸ்ட் பிரேக்கிங் பிரம்போ, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்கும், எதுவும் குறையே சொல்ல முடியாது, குறையே கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக இந்த வண்டியில் ஒன்று ஃபால்ட் என்ன சொல்லுவோன்னா, அது அந்த அந்த பொசிஷன், ரைடிங் பொசிஷன், அது வந்து ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. ஓகே. ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ லாங் ரைடு வேணாலும் ஓட்டலாம், ஏன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. அதுவும் கார்னரிங்லாம் டயர் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது அது அதுவாக நம்மளே இழுத்துட்டு போயிடும், நீ திருப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ட், அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் நம்ம, அந்த அளவுக்கு பிரேக்கிங் மேலே அவ்வளோ நம்பிக்கை. முக்கியமான ஒரு விஷயம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் அதை பற்றி தான் வரேன். ஸோ இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு இன்லைன் த்ரீ சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த சத்தம், அந்த சத்தம் அதே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட எனக்கு ஒயிட் கலர் மோஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த பிளாக் ரெட்டை விட பொசிஷன், அந்த அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் டோனாக்கும் அந்த அங்கே உட்காந்துருக்க ரைடருக்கும் அந்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆர், ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஓலின் சஸ்பென்ஷன்ஸ் வந்துருக்கும், கார்பன் ஃபைபர்ஸ்லாம் நிறைய, இதே நார்மல்னா 675 வராது, கார்பன் ஃபைபர் ரொம்ப பிரேக்ஸ் கூட வராது இல்லைனா. ஓகே, எல்லாமே பிடிச்சது எல்லாமே. ஸோ இப்போ அப்போ கேட்க வேண்டிய கேள்வி கேட்குறேன், இந்த வண்டியில் நெகட்டிவ், அதாவது எனக்கு இந்த வண்டியில் இந்த விஷயம் பிடிக்கலை ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? அந்த சீட்டிங் பொசிஷன், ஓகே, அது அதான் கொஞ்ச நேரம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே ப்ரோஸாக தான் இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி லாங் ரைடெல்லாம் பண்ணுற கேஸு, அதனால சீட்டிங் பொசிஷன் தான் கொஞ்சம் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி ஓட்டும்போது. ஸோ சூப்பர்ண்ணா. ஸோ அண்ணா இன்னொன்று முக்கியமாக சூப்பர் பைக்ஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வி, இந்த வண்டியோட மைலேஜ் கண்டிப்பாக கேட்கணுமா? சொல்லி ஆகணும். அது என்ன சிட்டி வந்து நான் எப்படி சொல்லுவேன், அதை நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லுங்க. தெரில, எனக்குலாம் சில நேரம் 8, 10, 11 அந்த மாதிரிலாம் காட்டும், சில நேரம் சிட்டிக்குள்ள ஹைவேலலாம் 14, 15 அந்த மாதிரி வரும். சூப்பர்ண்ணா. இப்போது நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க. ஸோ இப்போது டேட்டோனா 675 எந்த மாதிரி பர்சனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கண்ணா? ஸோ உங்களோட சஜஷன், ஏன்னா நீங்கள் ஓன் பண்ணி நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டிட்டீங்க, ஹைவேலேயே ஓட்டிட்டீங்க. ஸோ உங்களோட சஜஷன் வந்து இதுக்கப்புறம் சூப்பர் பைக் ஓன் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்ல?
சி அதை வந்து ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு. சில பேருக்கு வந்து நேக்கட்லேயே போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஃபுல் ஃபேட்லேயே போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு ஃபுல் ஃபேட் ட்ரை பண்ணும் ஒரு செகண்ட்ஸில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 7 to 8 lakhs இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் நான் வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக டைட்டோனாக்கு போகலாம். ஏன்னா இது வந்து அந்த பில் குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ட்ரையம்பில் எந்த பைக்காக இருந்தாலும் சரி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸோ உங்களுக்கு வந்து ஃபேவரட் இது. ஸோ என்னோட ட்ரையம்பில் என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் RS. ஸோ இப்போ வந்து சந்த வண்டி தான் என்னோட ஃபேவரட், நான் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக எடுத்தேன் ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்போ வரும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு சூப்பர் பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூன்றதுனால சில பல தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் சூப்பர் பைக் எதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்ன ஒன்று சொன்னேன்ல அண்ணாவோட மெரைன் லைஃப்பை பற்றி வீடியோ பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அண்ணா ஓகே சொல்லுவாங்க நீங்கள் ஓகே பண்ணால். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை பை சொல்லிவிடுங்கண்ணே.